சிறப்பு கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் இயேசுவை நாமத்தினால் அன்போடு அழைக்கிறோம். ஆமே. ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு சரியாக சபையே கவனி என்ற ஒரு சிறப்பு கூட்டத்தை நம்முடைய விசுவாச டிவியின் மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து கொண்டிருக்கிறதான அத்தனை தேவன பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த கூட்டங்களிலே மகிமையான வார்த்தைகளை கொண்டு தேவன் பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் பார்த்து கொண்டிருக்கிறதானே எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவை நாமத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாலேலூயா. இந்த சபையே கவனி என்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் ஒரு விசைக்குடைய வாழ்த்து வரவேற்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான சபையே கவனி என்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பாடி துதிக்கும்படி வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த சபையே கவனி என்ற இந்த தலைப்புல ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமே. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சபையே, காரணம் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சபையே, இந்த காலகட்டங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்திற்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு பழைய பாடலை பாடி, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே இந்த ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறதே. ஹல்லேலூயா. சபையே, தேவனை நோக்கி ஆயத்தமாக வாஞ்சையோடு காத்துரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமனி அடைத்தனம் நீத்தையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமனி அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுவே. சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சித்துதே.
கொடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே உம்மையே வாஞ்சித்து கதறுதே ஆத்துமா கலங்குவது நேசரை நினைத்திடுவார் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார் கைகளை தட்டி உற்சாகமாக ஆத்துமா கலங்குவரே நேசரை நினைத்திடுவா ஆத்துமா கலங்குவரே நேசரை நினைத்திடுவா அவரின் ரட்சிப்பினா தினமும் அவரின் ரட்சிப்பினா தினமும் கஞ்சமெனி அடைக்கலமீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே வாஞ்சித்து கதறுதே நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே ஆதி கத்தரை மகிமைப்படுத்துமா இருக்கிற இடங்களிலே அப்படி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம் அவர் நம்முடைய சங்கீதமானவராக இருக்கிறார் அவர் நம்முடைய கோட்டை அவர் நம்முடைய அதிபதி ஜீவிய காலம் எல்லாம் அவரை வாழ்த்துவோம் அவருக்கு சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவருங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் மத்திலே வாசம் செய்யும் தேவனே தூதர்களும் போற்றும் தேவனே எங்களுடைய குறைகளை போக்கக்கூடியவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவரே உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணம் போற்றும் தேவன் அவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணம் போற்றும் தேவன் அவரே வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்கும் விக்கேற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே விக்கேற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்கும் பிள்ளைகளின் தேவனவரே விக்கேற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவரங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவன்
ஞானினாதிபதியான அவரை சிறிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஆண்டவரை துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஆமென். அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் நம்மை பார்க்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை குறைவிலை விடுகிறவர் அல்ல, நிறைவாய் நடத்துகிறவர், நிறைவாய் நம்மை கொண்டு செல்லுகிறவர். இந்த உலகம் குறைவிலை போய்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் குறைவிலை ஒரு நாள் தேவன் விடுகிறவர் அல்ல. வாழ்க்கையில எத்தனை கசப்புகள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவர் நம்மை நடத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவரை துதிப்போமா. ஓ தங்குள்ளோ கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே காசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாது நீரை தேடாத மாட்டேன் என்னேசுரோடு. மாறாது நீரை தேடாத மாட்டேன் என்னேசுரோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது ஏதினா இரண்டோடு வருவதினா, இது ஏதினா இரண்டோடு இருப்பதினா, இது எதினா என்னோடு வருவதினா. சந்தோஷமாய் நீரை பேணாத மாட்சியே உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்படி வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றி நம்மை நடக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அவரை ஆண்டவர். மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாத்துது, பாதை காட்ட பாதலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்துது, பாதை காட்ட பாதலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இதினான் என்னோடு வருவதினோடு இருப்பதினோடு இருப்பதினா.
சொல்லுங்க பாருங்க. ஆமே ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க அன்பான தேவன் இயேசு என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. மாறாவினீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு. அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவா. அது போது என் வாழ்விலே. போதும் நம்மோடு கூட இருப்பா. காரணம் நீங்களும் நானும் அவருடைய சபையாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கூட இருப்பா. சொந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போதும் இந்த தொடர்ந்து இந்த சபையே கவனி என்ற இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பேச போகிறதான அருமையான கர்த்தருடைய ஊழிய காரரை ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதானே ரெவரன் நிக்கல்சன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்போமா. அன்பின் பரலோகோ பிதாவே, இந்த மாலை வேளையில் ராஜா உமது திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து சபையே கவனி என்ற தலைப்பிலே அநேக தேவதாசர்கள் சபை விசுவாசிகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ வசனத்தை கொண்டு போதித்து கொண்டிருக்கிறான் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, எரேமியா 6:18 வசனத்தின்படியாக, ஜாதிகளே நீங்கள் கேளுங்கள், அவருக்குள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. சபையே அவர்களுக்குள் அறிந்து கொள்ளுங்கள். உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக அருமையான தேவதாசர் சைலோன் திருச்சபையை சார்ந்த பிஷப் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நத்தானியேல் ஐயாவை தேவன் தாமே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் ஆவிக்குள்ளதாக ஜீவனம் பண்ணுவதற்கு அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய சத்திய வசனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் ராஜா. இந்த வசனம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு நாட்களுக்குள்ளதாக ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்குள்ளே பூரண ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காக ஆண்டவரே அருமையான தேவதாசரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. இயேசுவே சோத்ரம். இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே அப்பா அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. உம்முடைய திருப்பதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். சபையே கவனி என்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ஒரு விசை கூட உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையான பாடல்கள் துதி ஆராதனை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுத்தோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும்
மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சபையே என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமே. இந்த நாட்களிலே கவனிக்க வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய ஊழியர்கள் மூலியமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே இப்போது கர்த்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு கர்த்துடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் அருமையான ரெவரன் நத்தானியல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பழைய பல்லாவரத்திலே கர்த்துடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறதான ஒரு தேவதாசன். ஷாலோம் சுவிசேஷ சபையின் தலைமை போதகராகவும் மற்றும் கல்வாரி ஜீவன் ஊழியர் ஐக்கியத்தின் தலைவராகவும் பிசிசிஎஃப் ஊழியர் ஐக்கியத்தின் அவைத் தலைவராகவும் சவுத் சென்னை ஃபுல் காஸ்பிள் ஊழியர் ஐக்கியத்தின் துணை தலைவராகவும் இன்றைக்கு அவர்கள் கர்த்துடைய ஊழியத்தை இன்றைக்கு வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார். அநேக கிளை சபைகள் உண்டு இந்த பகுதியில். ஆண்டவர் ஒரு மூத்த ஊழியராக ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார். அநேக ஊழியர்களுக்கு சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்து இன்றைக்கு அநேக ஊழியர்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு தேவதாசன். இந்த நாளிலும் தன்னுடைய ஊழியத்தின் மத்தியிலும் இன்றைக்கு இந்த சபையை கவனி என்ற சிறப்பு கூட்டத்தில் கர்த்துடைய வார்த்தையை கொடுக்கும்படி நாங்கள் அழைக்கும் போது அவர்கள் உடனே வருகிறேன் என்று சொல்லி ஒற்றுக்கொண்டு இந்த நாளிலே வந்திருக்கிறார். பல பிரயாசங்கள், பல ஊழியங்கள், பல வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய அழைப்புக்கு இணைந்து வந்திருக்கிற ஐயாவுக்கு இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் அவர் கர்த்துடைய வார்த்தையை கொண்டு வருவார். உற்சாகமாக கேட்போம். கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் உள்ள தேவர்களை காட்டிலும் பெரியவர். நம்முடைய தேவனைப் போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3:15. செப்பனியாவின் புஸ்தகம் 3:15. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். நெருக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள், தேவனை தேடினார்கள், இடையில் தேவனை மறந்து போனார்கள். துவக்கத்திலிருந்து இந்த 3 பார்க்கும் பொழுது இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்கையுமாக இருக்கிற நகரத்திற்கு ஐயோ கத்து சொல்கிற காரியம். அதில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதன் தீர்க்க தரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாகி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். ஆகினாலே அவர்கள் வாழ்க்கையில் தீங்கு, நெருக்கம், போராட்டம், சோதனை இவைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஒரு நாள் சந்திக்க ஆரம்பித்தார். அவர்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இதே அதிகாரத்தில் 9 நாம் பார்ப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன். இங்க பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தங்களை அர்ப்பணிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை செய்துட்டு
அவர்கள் அதே வார்த்தையின் பிரகாரம் தேவனை தேட ஆரம்பித்தார்கள். எச்சரிப்பின் சத்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று சொல்லியிருக்கிறார். அவர் தேவன் என்பதற்கு நாம் சாட்சியாம். அப்போ நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லலாம், அவர்கள் பரிசுத்தவான், அவர்கள் பரிசுத்தவாட்டி என்று சொல்லி. ஆனால் நான் சொல்ல வேண்டும், நான் பரிசுத்தவான். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல, உங்களால் சொல்ல முடியுமா, நான் பரிசுத்தவான், நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள மனிதன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவை குறித்து ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 2-3 வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமே. 2-3 வசனம், 20, 2 ராஜாக்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுபர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு, அந்த வியாதிக்கு பெயர் மரணத்திற்கு ஏதுவானவர் வியாதி. தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசியம் சொல்றாரு, நீ சாக போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியங்களையும் உன்னுடைய காரியங்களையும் ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார். மேலே உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த வார்த்தை கேட்டவுடனே மரண படுக்கையில் இருக்கிற எசேக்கியா சுவர்வரமாய் திரும்பி இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் யார் தெரியுமா, உமக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு மனிதன், உமக்கு முன்பாக நான் பரிசுத்தவான், உமக்கு முன்பாக நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த கேடும் செய்யவில்லை என்று தைரியமாய் பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து பாருங்க, எசேக்கியா வாயிலிருந்து அந்த வருகிற வார்த்தை, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள மனிதன். உங்களால் சொல்ல முடியுமா? தேவன் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, தீங்கு நாள். அந்த தீங்கு நாளுக்கு நம்மை விலக்கி காக்கணும். நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்ம கிட்ட வரப்போகிறது, அதிலிருந்து நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய், உத்தமமுள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் நம்மை காண்பிக்க வேண்டும். நம்மளை யாரும் பார்க்கிறாங்கன்றல்ல, ஒருவர் பார்க்கிறார், அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நீதிமான்கள் மேல் அவர் கண் நோக்கமாயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இங்கே அழகாய் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னையும் என்னையும் பார் சொல்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 127:21-7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்போ நமக்கு ஏற்படுகிற நெருக்கம், போராட்டம், சோதனை, அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். ஆகினால்தான் அவர் சொல்றாரு, என்கிட்ட நீ வந்துட்டா இனி தீங்கை காண மாட்டாய். இங்க பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே செப்பனியாவில் பார்க்கிறோம், அந்த 3:12
செப்பனியா 3:12 அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், தேவன் அவர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் பார்ப்போமே. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிப்பதும் இல்லை, அவர்கள் தங்கள் படுத்து பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். ரொம்ப அழகான வார்த்தை இங்க இருக்கிறது. எங்க பிள்ளைங்க போய் பேச மாட்டாங்க. உன்னை கொஞ்சம் நீ ஆராய்ந்து பார், தேவனுக்கு முன்பாக எந்த நிலையில் இருக்கிறாய்? சபை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருக்கு முன்பாக எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ தீங்கை காண்பதில்லை, ஏன்னா உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காக்கிற கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். என்ன தீங்கு அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம், தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறோம், அது உண்மையான ஒரு காரியம். ஆதியாகமம் 31:24 வாசிப்போமே. ஆதியாகமம் 31:24. நன்றாக கவனிக்க வேண்டும். யாக்கோபு தன் மனைவிமார்களோட லாபான் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறான். அங்கே லாபான் யாக்கோபுக்கு விரோதமாய் அவனை பழிவாங்க அவன் புறப்பட்டு வரும்போது தேவன் ராத்திரியிலே லாபானுக்கு தரிசனத்தில் சொல்றாரு, என் மகன் யாக்கோபு, அவனுக்கு எந்த தீமையும் நீ செய்யக்கூடாது, எந்த தீமையும் செய்யக்கூடாது. எச்சரிப்பின் சத்தம், உனக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினா கர்த்தர் அவர்களை எச்சரிப்பார். உனக்காக உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் முன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை பக்கத்து வீட்டில் பிரச்சனை, குடும்பத்திலேயே உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம் பாடு எல்லாவற்றையும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டேன், இனி நீ தீங்கை காண்பதில்லை, நீ தீங்க காண்பதில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 20:13 வாசிப்போம். 1 சாமுவேல் 20:13. இங்கே பார்க்கிறோம், சவுல் தாவீதுக்கு விரோதமாய் அவன் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தாவீதை யோனத்தான் அதிகமாய் நேசித்தார். யோனத்தானும் தாவீதும் ரொம்ப அன்பு செலுத்தி கொண்டுதான், நல்ல நண்பர்கள். ஆகினாலே யோனத்தான் தாவீதுகிட்ட வந்து சொல்றாரு, என் தகப்பன் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய அவர் எத்தனைத்திருக்கிறார், நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி அவரை அனுப்பிட்டு சொல்றாரு, என் தகப்பனுடைய தேவன் உம்மோட இருப்பார் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கதை பார்க்கிறோம். சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ சூழ்நிலை உருவாக்குறார்,
ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீதை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 24:17 நாம் பார்க்கும் பொழுது, 24:17 தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உமக்கு தீமை செய்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய். எத்தனை சூழ்நிலை! தாவீது சவுளை கொல்லக்கூடிய சூழ்நிலை உருவானது. தாவீது சவுல் பக்கத்தில் போய் அவனுடைய சால்வையின் தொங்கலை கட் பண்ணி எடுத்துட்டு வருகிறான். அவன் தலைமாட்டில் இருக்கிற செம்பை அவன் கொண்டு வருகிறான். இதையெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். தாவீது சவுளை கொல்லும் சூழ்நிலைகள் உருவானது. ஆனால் தாவீது சொல்றார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை நான் போட மாட்டேன். ஏன்னா தாவீது ஒரு பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமுள்ள மனிதன். ஆகினால்தான் தாவீதை தேவன் சகல காரியத்திலும் அவனை காப்பாற்றினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்க கூடவும் என் கூடவும் இருக்கிறார். எத்தனை நெருக்கம் இந்த கொரோனா பாதிப்பு பற்றின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு எல்லா பரிசுத்தவான்களும் சபைகளிலே ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜெபம் தான் உங்களை காக்கிறது, அந்த ஜெபம் தான் உங்களை பாதுகாக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லணும், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் வீட்டிலே ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளோடு ஜெபிக்கிறேன், என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் என் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட்டி வைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அந்த தான் ஜெபந்தான் எங்களை காக்கிறது என்று சொல்லி உங்கள் வாயிலே அது வர வேண்டும், அறிக்கை விட வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால், இனி வரும் காலங்களிலே இன்றைக்கே கூட நீங்கள் துவங்கலாம், தனித்து கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஏனென்று கேட்டால், ஜெபத்திற்கு மட்டும்தான் தேவன் பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், சங்கீதம் 62, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். 65:2 வாசிக்க வேண்டாம், நான் தெரிந்த வார்த்தை தான். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். வாசிப்போம் சங்கீதம் 27:4 வாசிப்போம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். போதும், இங்க பார்க்கிறோம், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவில் ஒளித்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் கர்த்தர் என்னை அவருடைய கூடாரத்திற்குள் மறைப்பார். நெருக்கம் பாடு சோதனை வரும்பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறால் தெரியுமா? ஏதாவது நெருக்கம் போராட்டம் வந்துட்டா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. நான் ஆண்டவரை தேடுகிறதுனால என்ன பயன், எனக்கு ஏன் இது நடந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி வீடுகளிலே இருந்து பிரச்சனை இன்னும் பெரிதாக்கி கொள்வார்கள். இல்லைங்க, இங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன், அப்பொழுது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடாரம் அவருடைய கூடாரம் மறைவிலே என்னை ஒளித்து வைப்பார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
அவருடைய நிழலில் அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். தாவீது சொல்லுமோ சொல்லுகிறார், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, ஏன்னா கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நெருக்கம், எப்பேற்பட்ட போராட்டம், சோதனை, வியாதி, வறுமை என்னை நெருங்காது, என்னை ஆட்கொள்ளாது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்பதான் தீங்கு உன்னை அணுகாது. எல்லா தீங்குக்கும் விளக்கி காக்கும் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், ஏன்னா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், இன்னொரு இடத்தில் சொல்றார் அழகாய், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்றாரு. நம்மை சுற்றிலும் இருக்கிற பகைஞர்கள், அவர்களை அவர் மடங்கடித்து ஒரு சூழ்நிலை உன்னை அவர்கள் மத்தியில் உயர்த்தி காண்பிப்பாராம். அதனாலதான் யாபேசு குறித்து சொல்லும் பொழுது வாசிக்க வேண்டாம், தெரிந்த வசனம்தான். 1:4-9 பார்க்கும்போது, யாபேஸ் தன் சகோதரிகளை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும், வீராங்கனிகளாக இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீங்கு நம்மிடத்தில் வராது, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. அவைகளுக்கு விளக்கி காக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு மேலாக என்னை உயர்த்தப்படும், என்னை உயர்த்துவீர், அவர்கள் வெட்கப்படுவார்கள், நான் தலை நிமிந்து நிற்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? வாசிப்போம் சங்கீதம் 41:1 வாசிங்க. சங்கீதம் 41:1, சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அடுத்த வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், நீ தலை நிமிந்து நிற்பாய். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அதை தான் தாவீதுக்கு அவன் மாமன் மூலமாக நெருக்கு வந்தார். மாமனார் அவனை நெருக்கினான், சாகடிக்க பிரயாசப்பட்டான், ஆனால் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஏன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிப்போம் 1 Kings 22:8 வாசிங்க. 1 Kings 22:8, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி,
கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்மானுவேலின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்மானுவேலின் குமாரனாகிய மீகாயாவை சீக்கிரம் அழைத்து வா என்றான். இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல, மறுபடியும் வாசிங்கம்மா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்மானுவேலின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் ஒருவன் இருக்கிறேன். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் தான். என்ன தீர்க்க தரிசனமா? தீமையான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசிகளை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு கர்த்தர் பேசணும்னா உன் சபையில பாஸ்டர் கொண்டு பேசுவார், சபையில சிறு பிள்ளைகளை கொண்டு கூட பேசுவார். மற்றவங்க தீர்க்க தரிசனம் சொல்ற இடத்துக்கு அங்கும் இங்கும் ஓடாதே. அங்கே ஓடினால் உன் சமாதானம் தான் கெட்டு போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஊழியத்தின் காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் எது காணாமல் போனாலும் வருவாங்க. மாடு காணனா வருவார்கள், நகை தொலைஞ்சு போச்சு திருட்டு போயிடுச்சுன்னா வந்து கேட்பார்கள் தீர்க்க தரிசனம். ஆனால் கர்த்தர் சரியானபடி சொல்லுவார். மாடு எங்க இருக்குதுன்னா கரையில கார் சொல்லுவாரு, போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. நகை தொலைஞ்சிடுச்சு எங்க இருக்கு என்ன இல்லைன்னா ஆண்டவர் பேசுவார். ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சில வேளைகளிலே அதிகமாக கொடுப்பார்கள், பணம் குறைவு இருக்காது. வீடுகளிலே அழைத்து ஜெபிக்க கூப்பிடுவார்கள். உண்மையை சொல்கிறேன், போய் நல்லா சாப்பாடு, விருந்து நல்ல சாப்பாடு தான் இருக்கும். கறி மீன் எத்தனை வகையான பொருட்கள் நல்லா சமைச்சு வைப்பார்கள். ஏன்னா தீர்க்கதரிசி, கனப்படுத்துவார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்பாங்க, ஆண்டவர் என்ன பேசினார், இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு, காணிக்கு வாங்கணும், எதையாவது சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் பேசுறாரோ இல்லையோ என்ன பண்ணுவானா? சொல்லி ஆகணும். உனக்கு இப்படி வெள்ளையா வந்தது, சகப்பாவும் பக்கமா திரும்பி போச்சு, போச்சோ இல்லையோ? ஏன்னா அவங்க நன்மைகள் சில வேளையில கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துதலே நான் அதை அறிந்திருக்கிறேன். அதையே அநேகர் என்ன பண்ணுகிறார்கள், குறி கேட்கிறது போல மாற்றிவிட்டார்கள். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது என் வேலை இல்லை ஆண்டவரே, நான் ஊழியத்திற்காக வந்தேன் என்று சொல்லி அதற்கப்புறம் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை விட்டுவிட்டேன். என்ன பொய் சொல்லி ஆகணும். நிறைய பேர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற நிலையில இருந்து கொண்டு குடும்பங்களில் குழப்பங்களை உண்டாக்குறதை பார்க்கிறோம். மாமியார் போய் ஜெபம் பண்ணா மருமகன் உனக்கு விரோதமா செஞ்சிட்டா, மருமக போய் ஜெபம்னா மாமியார் உனக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்க. எந்த மாமியாரும் மருமகளுக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்க, எந்த மருமகளும் மாமியாருக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லி சபைகளிலே குழப்பத்தையும் உண்டாக்கி இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் சபையில் ரெண்டு பேர் ஒரு வருடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்டு போனாங்க. எதிர்த்து வீட்டுக்காருங்க, ஒரு அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உன் வீட்டுக்கு எது தப்பில் இருந்தால் உனக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட போன உடனே உன் வீட்டுக்கு விரோதம் எதிர இருக்கவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, விரோதமாக செஞ்சிட்டாங்க என்று சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ரெண்டு குடும்பத்திற்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிட்டார். அவர் ஜெபம் பண்ணி உப்பை கொடுப்பார், ஜெபம் பண்ணி அன்னையை கொடுப்பார். ஒருவேளை இந்த வார்த்தையை நீ கேட்டிருந்தா கூட தயவு செய்து உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும். கொடுத்துட்டு அந்த வீட்டை சுற்றிலும் உப்பை தெளிக்க சொல்லுவாராம், வீட்டை சுற்றிலும் எண்ணெய் தெளிக்க சொல்லுவாராம். இந்த அம்மா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு வீட்டுக்கு முன்னாடியும் போய் தெளிச்சுட்டு வந்துடுவாங்களாம். அதனால பெரிய குழப்பம்.
பஞ்சாயத்து பண்ண முடியல, பேச முடியவில்லை, குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்குகிறார்கள். இங்கே பார்க்கிறோம் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவரு பொய் தீர்க்க தரிசனம். அழகான வார்த்தை இது பாருங்க, தீர்க்கதரிசி தான் அந்த நேரத்திற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்கிறார். இல்லைங்க, கர்த்தருக்கு உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஏற்றபடி நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உன் கூட இருந்தா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளைனா அணுகாத தீங்கு உன்னை அணுகாது. தீங்கு நாளில் உன்னை என் கூடார மறைவில வைத்திருக்கிறேன். தீங்கு உன்னை அணுகவே அணுகாது, உன் கிட்ட வராது. ஏன்னா நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். எல்லா தீர்க்கதரிசியும் நான் பொய் சொல்லுகிறவர் என்று சொல்லவில்லை. உனக்கு கர்த்தர் பேசினா உன் சபையின் போதகரை கொண்டு பேசுவார். உனக்கு தேவன் பேசினா உன் சபை கூடுதலில் இருக்கும்போதே அங்கு உள்ள தீர்க்கதரிசி கொண்டு பேசுவார். ஆனால் அது உன்னை வேதனைப்படுத்தாது, உன்னை திடப்படுத்தும், உன்னை சரிப்படுத்தும். அதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை எதை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய்? உனக்கு விரோதமாக யாராவது செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி உன்னை பயமுறுத்தி இருக்காங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் சொல்லு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். செய்கிறவங்க செய்வாங்க, உண்டு செய்வனை உண்டு, ஏவல் உண்டு, பிள்ளி சுனியம் உண்டு, பண்ணுறாங்க பண்ணட்டும், அது அது உன்னை அணுகாது, அது உன் கிட்ட வராது. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகிய யோபை பார்த்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விழுகிறவன், அவனைப் போல நீ பூமியில் ஒருவரும் பார்க்கவே முடியாது. சாத்தா என்ன சொன்னது தெரியுமா? வாசித்து பார்க்கலாமா? ஒன்று யோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்களேன். யோபின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரி ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. போரும் அழகான வார்த்தை இது பார்க்கிறான். யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் நீர் அவனையும் அவனை சுற்றிலும் நீ வேலி அடித்து வைத்திருக்கிறீர். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வேலி அடைப்பு இருக்கும்பொழுது சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா! சாத்தான் கிட்ட வர முடியாது, சாத்தான் உள்ளே நெருங்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அன்பு நண்பர் ஒருவர் கர்த்தருக்குள் கடந்து விட்டார் என்று நினைக்கிறேன், அதிக தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. செங்குன்றம் பகுதியிலே அவர் ஊழியக்காரனாய் எங்களோடு சிலுவாம் ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சாட்சி, அவர் ஒரு மந்திரவாதியாய் அந்த பகுதியில் செங்குன்ற பகுதியிலே மந்திரவாதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் தீமத்தேயு, அவர் கடந்து விட்டார்னு நினைக்கிறேன். மந்திரவாதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கிறிஸ்துவ சகோதரிக்கு விரோதமாய் மந்திரம் செய்ய பணம் வாங்கி கொண்டு மந்திரம் செய்ய ஆரம்பித்தார்.
அந்த மந்திர சக்தி அவரை அந்த பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதாம். அதற்காக கடைசியாய் அவர் ஆயுதம் அவர் உபயோகித்த ஆயுதம் என்று சொன்னால் இரத்த காட்டேரி. இரத்த காட்டேரியை கூப்பிட்டு அந்த இரத்தத்தை கக்கி கொடுத்து நீ போய் அவளை அழிச்சிட்டு வா, நான் பணம் வாங்கிட்டேன் என்று சொல்லி அனுப்பினாராம். ஆனால் அந்த பிசாசு போய் திரும்பி வந்து அவரை ஒரே அடி அடிச்சுதான். அந்த செங்குன்றம் ரெடில்ஸ் பகுதியில் மார்க்கெட்டில் அவர் அந்த பூஜை பண்ணுகிற இடத்துலேருந்து வெளியே வந்து ரத்தம் ரத்தம் கட்டி விழுந்து அலறினாராம். அங்கு உள்ளவர்கள் அவரை தூக்கி கொண்டு போகும்போது அவர் சொன்னாராம், என்னை எங்கும் கொண்டு போக வேணாம், இந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே என்னை கொண்டு போக என்று சொல்லி அந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னாராம். அங்கே கொண்டு போய் அவர் விட்டபோது அவ அங்கே அந்த பெண் பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த ஜெபம் அந்த பிள்ளையை வேலி அடித்து பாதுகாத்திருக்கிறது. அப்போ இவர் போய் அவங்க போய் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த மந்திரவாதி, இந்த பிள்ளைக்கு விரோதமாய் சேவனை செஞ்சு நான் இவளை அழிக்க தீர்மானம் பண்ணேன், ஆனால் நீங்கள் கும்பிடுற தெய்வம் உங்களை தொடலை என்னை வந்து அடித்து விட்டது. அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்தாராம். அத்தனை மந்திர பூஜை பொருட்களெல்லாம் கொண்டு போய் அந்த புயல் ஏரியிலே போட்டுவிட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறினார். ஒரு பெரிய சாட்சியாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் மந்திர சக்தியும் கிரியை செய்யவே முடியாது. தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் இருக்கும்பொழுது எந்த சக்தியும் நம்ம கிட்ட வராது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், வேகமாய் கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17:17 எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17:17 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாசிப்போம் நீதிமொழிகள் 16:64 நீதிமொழிகள் 16:4 போர் எழுதுதல் இல்லாத இடத்தில் களஞ்சியம் பெருமையா இருக்கும். இல்லமா 16:4 ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகிறான், மதியீனனோ மூக்கம் கொண்டு துணிகரமாக இருக்கிறான். சாரி கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். துன்மார்க்கனுக்கு தீங்கு நாள், ஆனால் நம்ம மற்ற எல்லாம் நமக்குரியதா இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 12:1 நாம் பார்க்கும்பொழுது, நீ உன் பாலை பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ உன் வாழை பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாழை பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆனால் நமக்கென்று ஒரு நாள் இருக்கிறது, தீங்கு நாள். அது யாரை சந்திக்குமா? வாலிபர்களை சந்திக்குமா? என்ன சொல்றாரு? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் நீ உன் வாழை பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. கடந்த நாட்களிலே ஃபேமிலி பிரேயர் ஒன்று என்னை பேச அழைத்திருந்தார்கள். அதிலே நான் பேசும்போது சொன்னேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு காவலாளிகள், பாதுகாப்பு. பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார்களா, கிரவுண்டில் இருக்கிறாங்களா?
பிள்ளைகள் டியூஷன் என்று சொல்லி பள்ளி டியூஷன் சென்டருக்கு போயிருக்கிறாங்களா, ஆலயத்தில் இருக்காங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அந்த நாளிலே டியூஷனுக்கு அனுப்பாது, அந்த நாளிலே பிள்ளைகளை விளையாட அனுப்பாது. கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் இருந்தால் அவன் பாதுகாக்கப்படுவான். ஏன் கேட்டா, தீங்கு நாட்கள் வாலிபனை நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ உன் வாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் நீ உன் வாழை பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்படுகிறது. அநேக வார்த்தைகள் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதோட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன? எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? செப்பனேவல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை. உன் ஆக்கினைகளை அகற்றுவார், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விளக்குவார், உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னோடு இருக்கிறது மட்டும் நீ கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நாம் எங்கே போனாலும் நம்ம கூட தேவன் வருகிறார். நான் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே தீங்குக்கு விளக்கி காக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விச கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விச கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைச்சான். கர்த்தர் எச்சரித்தார், என் மகன், அவனை தீங்கு செய்யாதே. சவுல் தாவீதுக்கு தீங்கு செய்ய நினைத்தார். தேவன் தாவீதை பாதுகாத்தார். ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கிட்ட போய் யாரும் பேச முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஜெப நேரையில் அதை யோசித்து பாருங்கள். தானியேல் தீர்க்கச புஸ்தகம் 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிங்க அக்னி சூளைக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் இரக்கம் வந்து விட்டது. அவன் இன்னொரு விசை எக்காலம் ஊதப்படும், அந்த எக்காலம் நாதஸ்வரம் ஊதும் பொழுது நான் நிறுத்தின சிலையை நீங்கள் வணங்கினால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் என் கைக்கு தப்புவிக்க தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். தேவனும் இல்லை, தேவரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் தான் ராஜா, நான் வச்சது தான் சட்டம் என்று சொல்லும் பொழுது அப்போது அந்த 3 புருஷரும் சொல்கிறாங்க, ராஜாவே உன்னுடைய கைக்கு விடுவிக்கிற கர்த்தர் எங்களோடு கூடுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் தைரியமாய் சொன்னார்கள். அக்கினி சூளையிலே 3 புருஷரையும் போடப்பட்டது. எந்த ராஜா கர்வத்தோடு பேசினானோ அவன் அந்த அக்கினி சூளையிலே குனிந்து பார்க்கும் பொழுது 3 புருஷரோட 4வது ஒரு ஆள் உலாவுகிறதை அவன் பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு பிரமித்து மந்திரிமார்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், நான் 3 பேர் அல்லவா போட்டோம், 4 பேர் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களை வெளியே எடுத்து இவர்கள் ஆக்கிற தேவன்தான் உண்மையான தேவன் என்று பறைசாற்றினதை அந்த அதிகாரம் முழுதல வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை தீங்கு வந்தாலும் அது உன்னை அணுகாமல் பாதுகாக்கிற உன்னோடு கூட இருக்கிறார். அக்னி மட்டுமல்ல, சிங்ககபியிலே தானியேலை காப்பாற்றினார். சிங்ககபியிலே அவர் ஒரு விசை நோக்கி பார்ப்பாயா? நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? தீங்கு உன்னை அணுகாதபடி காக்கிற கர்த்தர். உன்னை நெருங்கி வரலாம், உனக்கு விரோதமாக யாராவது பேசலாம், அது உன்கிட்ட வராது. ஒருவேளை வியாதி உன்னை தொட வரலாம், உன்கிட்ட வராது. வாதை உண்டு உன் கூடாரத்தை அணுகாது. இந்த கொரோனா உன்னை நெருங்காது. எந்த சத்துருவால் வருகிற பொல்லாத வியாதியும் உன்கிட்ட வரவே வராது.
பாதுகாக்கிற கத்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை இருக்கிற வண்ணமாய் உங்களுக்கு எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் அங்கே உன் கரத்தை வைத்துக்கொள். ஒருவேளை நெஞ்சு வலி இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், ஓ உனக்கு எந்த கால் வலியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, இப்ப நான் ஜெபிக்க போறேன். கத்தர் விடுவிக்க போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். கத்தர் இன்றைக்கு உன்னை தொட போகிறார். ஒரு விசை அவரை ஒரு விசை நோக்கிப்பார். நீ இருக்கிற இடத்துல, நீ எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோ அதே இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, அல்ல ஒருவர் நின்று கொண்டிருந்தால் அதே இடத்துல நின்று உனக்கு இருக்கிற அந்த பலவீனப்பட்ட இடத்துல உன் கரத்தை வை. ஒருவேளை பிள்ளைக்கு பலவீனமா இருந்தா அவன் மேலே, அந்த பிள்ளை மேலே உன் கரத்தை வை. கத்தர் இப்போது சுகம் கொடுக்க போகிறார். இப்போது இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஒரே வார்த்தையிலே வேலைக்காரன் சுஸ்தமானான். வார்த்தையிலே மறித்து போன பெண் உயிரோடு எழுந்தார். அந்த வார்த்தை இப்போது வெளியே வரப்போகிறது. உன்னை தொடப்போகிறது, உன் பிள்ளையை தொடப்போகிறது, உன் கணவனை தொடப்போகிறது, உன் மனைவியை புறப்பட்டு வருகிறது. கத்தர் உன்னை தொடுகிறார், கத்தர் உன்னை தொடுகிறார், கத்தர் உன்னை தொடுகிறார், கத்தர் உன்னை தொடுகிறார். நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோட காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் தொட்டு சுகமாக்குங்க, சமாதானத்தை கொடுங்க. செய்வினை ஏவல் பில்லிசுனை கட்டிலே ஒருவேளை அகப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பார் சொல்லா, இன்றைக்கே இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை, நீ சுகம் கொடுத்து விட்டீர். நன்றி ராஜா, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதம் கனப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லவர் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்வார். ஹலையிலுவையா. கடைசியாக நான் ஜெபித்து முடிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அருமையான ரெவரன் நத்தனலி ஐயாவை, உடைய குடும்பத்தை, உடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சபையே கவனி என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பு கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் கிரியை செய்வீராக. இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவர்களை தொட்டிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரு, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யுனி ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமே, ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆமே. இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமே.